தமிழ் உறவுகளுக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கம். தமிழ் உறவுகளுக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கம். பார்க்க போறது ஒரு ஸ்பெஷல் சம்பவம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பசுமையான இயற்கை டூர். ரேச்சல் குக்கிங் அண்ட் பிளாக்கில் மீண்டும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது அப்பம். என்னடா அப்பம்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இதை ஆப்பம் பண்ணுவீங்க, நாங்கள் அப்பம் பண்ணுவோம். பால் அப்பம், வெள்ளை அப்பம் என்று கூட சொல்லலாம். இது இலங்கையோட அப்பம், சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க. இதுக்கு நாங்கள் பச்சை அரிசி, வெள்ளை பச்சை அரிசி, சிகப்பு பச்சை அரிசி ரெண்டுத்தையும் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு இப்படி நிழல்லையே வீட்டுக்குள்ளேயே உணர வைக்கணும், காய வைக்கணும். காய வச்சு மிக்சியில் இதை பவுடராக அரைச்செடுத்துக்கணும். நம்ம கிரைண்டரில் தோசை இட்லி மாவு செய்கிற மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. இது வந்து புது முறை. இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்பம் வந்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதை வந்து மிக்சியில் நல்லா பவுடர் மாதிரி அரைச்செடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அரைச்செடுத்துட்டு இதை வந்து பின்னரையில் அதாவது சல்லடையில் அரிக்கலாம். இந்த மாவை அரிக்கும் போது லைட்டாக அந்த குறுநல் மீதி வரும் இல்லையா, மாவு அரிக்க அரிக்க குறுநலாக வரும். அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அதை என்ன செய்யணும்னு பிறகு சொல்கிறேன். இது வந்து நான் என்னுடைய அக்கா செஞ்சிட்ருக்குறா ஜெர்மனியில். நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா, நான் இதுக்கப்புறம் ஜெர்மனியில் ஷாப்பிங், அவங்க வீடு ஜெர்மனியை சுற்றி பார்க்குறது, சுவிட்சர்லாண்டு கூட பண்ணுவேன். ஓகே, இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்துலாம். அதுக்கப்புறம் அந்த கதையை நான் சொல்கிறேன். எனக்கும் அப்பம் செய்ய தெரியாது, அதனால தான் என் அக்காவை வீடியோ அனுப்ப சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி தான் நான் பார்த்து செய்வேன். செஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நல்லாவே வந்துச்சு எனக்கு. ஒரு தடவை நான் செய்தேன், இதை பாருங்கள். அரித்து அரித்து அந்த குறுநெல்லாம் இப்படி தனியாக எடுத்து வச்சுக்கொள்ளணும். வச்சுட்டு மாவை தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த அரிசி மாவை இப்போ நாங்கள் அரிச்சு எடுத்தாச்சு. சிவப்பு பச்சை அரிசி, வெள்ளை பச்சை அரிசி ரெண்டுத்தையும் கலந்து அரைச்சி அரிச்சு எடுத்துக்கொண்டாச்சு. இந்த குறுநல் தனியாக அரைச்ச குறுநல் எடுத்தோம்ல, அது தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த குறுநலை வந்து கஞ்சி மாதிரி காய்ச்சணும். இதுதான் கஞ்சி காய்ச்சி அப்பம் செய்கிறதுன்னு சொல்லுவாங்களே அந்த முறை தான் இது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குறுநலை கஞ்சியை நல்லா இப்படி காய்ச்சுங்க, நல்லா கட்டியாகிற வரைக்கும் காய்ச்சணும். கட்டியாகிற அந்த அதே குறுநலும் தண்ணியில் போட்டோன்னே நல்லா கட்டி ஆகிடும். கொஞ்சம் நேரத்தில் இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, கஞ்சி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஏன் பாருங்கள், நல்லா இந்த மாதிரி இந்த கஞ்சியை காய்ச்சுங்க. குறுநல் நோய் கஞ்சி எப்படி காய்ச்சுவீங்க அந்த மாதிரி இதை காய்ச்சுங்க. தண்ணி ரொம்ப தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி கட்டியாக காய்ச்சி எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ கஞ்சி ரெடி ஆகிட்டுது. கஞ்சி ரெடியானதுக்கப்புறம் இது வந்து 2 பிரெட் துண்டு, இல்லை நீங்கள் ரசுக்கு கூட போட்டுக்கலாம். இந்த பிரெட்டை வந்து இதை ஊற வச்சுட்டு தண்ணியில் கரைக்கணும். தண்ணி இல்லைன்னா கூட நீங்கள் தேங்காய் இருக்கும் இல்லையா, அங்கே அவங்களுக்கு தேங்காய் கிடையாது, அதனால் அவங்க தண்ணியில் கரைக்கிறாங்க. நம்ம தேங்காய் உடைப்போம் இல்லையா, அந்த இளநீர் தண்ணி வரும்ல, அதில் வந்து இந்த ரசுக்கோ இல்லைன்னா பிரெட்டோ அதை ஊற வச்சுட்டு கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அந்த பிரெட்டில் இருக்க சைடில் இருக்க அந்த ப்ரௌன் கலர் அந்த பீஸ்லாம் எடுத்து வெளியே கட் பண்ணி போட்டுட்டு இந்த பிரெட்டை தண்ணியில் ஊற வச்சுட்டு பிசைஞ்சு அந்த மாவில் நம்ம சேர்க்கணும். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து அந்த மாவை நம்ம அளவாக எடுத்துக்கலாம். இது வந்து வேக வைத்த மைதா மாவை ஆல்ரெடி நீங்கள் வேக வைத்து எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அதிலிருந்து 1 டம்ளர் இது வேக வைக்காத மைதாமா, பச்சை மைதாமா, அதையும் 1 டம்ளர். ரெண்டுமே எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சமமாக எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துட்டு நம்ம அப்பத்துக்கு ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த மாவை வந்து 1-3 டம்ளர் எடுத்துக்கொள்ளுங்க. 3 டம்ளர் இல்லைனா 2 டம்ளர், அந்த மா அதிகமாக போட்டால் கூட நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மைதா மாவு மட்டும் வேக வைத்தது வைக்காதது ரெண்டும் 1 டம்ளர் எடுத்துக்கொள்ளுங்க. இது ஆப்பத்துக்கு ரெடி பண்ண மாவை வந்து 3 டம்ளர் எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, 3 டம்ளர் மாவு எடுத்தாச்சு. இப்போ வந்து லைட்டாக உப்பு,
உப்பு எந்த அளவுக்குன்னு உங்களுக்கு தெரியும், அந்த அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கொள்ளுங்கள். உப்பு சேர்த்துட்டு இந்த ப்ரெட்டை ஊற வச்சோம் இல்லையா, இந்த ப்ரெட்டை வந்து தண்ணியெலாம் வடிச்சுட்டு அதில் வந்து நல்லா கரைச்சிட்டு நல்லா நல்லா மாவு ஆகிற மாதிரி போடுங்க. ப்ரெட் ஆல்ரெடி ஊறி இருக்கும், இந்த மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு இது வந்து தேங்காய் பால், நமக்கு தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்குது, அதனால் கட்டியாக ரொம்ப திக்காக தேங்காய் பால் எடுத்து ஒரு கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். இவங்க வந்து டின்னில் தேங்காய் பால் இருக்கிறதால டின் தேங்காய் பால் சேர்க்குறாங்க. சேர்த்துட்டு இந்த கஞ்சி வந்து நல்லா ஆறட்டும், ஆறினதுக்கப்புறம் இந்த கஞ்சியை சேர்க்கலாம், சூடாக சேர்க்க வேண்டாம். இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம், தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ கஞ்சி ஆறிட்டுது, இந்த கஞ்சியே காய்ச்சின கஞ்சி மாவையும் இதுக்குள்ளே போட்டுடலாம். அரிசி கஞ்சி அதாவது குறுநல் அரிசி கஞ்சி. இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். விட்டுட்டு இப்போது முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டோம், தேவைன்னா இப்போயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. இல்லை முதல் ஃபஸ்ட் டைம் போட்டதே போதும்னா விட்டுடலாம். இது கொஞ்சம் இது வந்து ஓவர் நைட்டு நான் ஊற வச்சுட்டேன். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எடுத்து லைட்டாக கொஞ்சம் அப்பச்சோடா அப்பச்சோடா போடுறேன்னா போடலாம், இல்லை போட்டாட்டிக்கும் விடலாம். ஓவர் நைட் அந்த மாவை ரெடி பண்ணதை நம்ம ஊற வச்சு புளிக்க வைப்போம்ல தோசை இட்லிக்கு, அந்த மாதிரி புளிக்க வச்சுட்டு நெக்ஸ்ட் டே எடுத்து மார்னிங் வந்து லைட்டாக அதில் கொஞ்சம் அப்பச்சோடா போடுங்க, இல்லைனா போடாமல் விடுங்க. போட்டுட்டு இப்போ எப்படி அப்பம் ஊற்றி எடுக்கிறேன்னு பார்க்கலாம். இது வந்து நான்ஸ்டிக் தவா, நான்ஸ்டிக் தவா இல்லாமல் நார்மலாக கடாய் இருக்கும் வீட்டில், அதில் செஞ்சால் அப்பம் வந்து இன்னும் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். டேஸ்ட் வைஸ் எல்லாமே ஒன்று தான், அது பார்க்குறதுக்கு அப்பச்சட்டியில் செஞ்சால் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது நான்ஸ்டிக் தவாவில் செய்கிறாங்க. ஓகே, இதில் வந்து ஒரு அந்த நான்ஸ்டிக் தவாவில் கொஞ்சம் நல்லெண்ணெய் நல்லா தடவிட்டு துணியில் வச்சு என்னென்னா தடவலாம், ஆனால் நல்லெண்ணெய் தடவினா நல்லா வரும் தோசை அப்பமெல்லாம், அதுக்காக நல்லெண்ணெய் நல்லா தடவிடுங்க. தடவிட்டு அப்பத்துக்கு இப்போ ஊற்றலாம். ஒரு ரெண்டு ஒரு ஒன்றரை கரண்டி மாவு எடுத்து ஊற்றிட்டு நல்லா இதை சுற்றி விட்டுறணும், ஒரு சுற்று சுற்றி விடுங்க. சுற்றி விட்டுட்டு அதை வச்சுட்டு இதில் வந்து தேங்காய் பால், தேங்காய் பால் நல்லா திக்காக எடுத்து வச்சுக்கணும், அதை ஊற்றிடலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் பால் ஊற்றிட்டு சீனியும் அதுலேயே நம்ம சேர்த்துடலாம். சீனி சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த அப்பச்சட்டியை வந்து மூடி விடலாம். மூடி விட்டு திறந்து பாருங்கள், அப்பம் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டுது. இந்த மாதிரி அப்பம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வரும் அடுத்தடுத்து. நன்றி, வணக்கம்.